वेदाचार्यस्तरी वेदाचार्योनेसन्निभत्ताहरी गुरुपरंपराये नमः। சாஸ்திரம்ப சமர்த்தனம் நாலு சூத்திரங்களும், முதல் நாலு சூத்திரங்கள் சதுசூத்ரி அப்படின்னு சொல்றோம். அந்த சதுசூத்ரினால சொல்லப்படுறது என்னன்னா சாஸ்திர ஆரம்பத்தை சமர்ப்பிக்கிறது அப்படின்னு சொன்னோம். அதுல முதல் சூத்திரத்தினால யுத்தத்தி, சித்தமான வஸ்துகளை கூட யுத்தத்தி வரும். இரண்டாவது சூத்திரத்தினால லட்சணத்தினால அறிய முடியும். மூணாவது சூத்திரத்தினால அனுமானாதி பிரமாணங்களால முடியாது, வேதாந்தத்தினால ஒண்டியே தெரிஞ்சுக்க முடியும், வேதங்களால ஒண்டியே பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். நாலாவதுனால பலனே இல்லைன்னு சொன்னாக்கா அந்த பலமும் வரும் அப்படின்னு சொல்லி 22வது ஸ்லோகம் சொல்லிட்டார். 23வது ஸ்லோகத்துல சரி உன் வழியே நான் வரேன், சித்தமான வஸ்துவோட உற்பத்தி வருமா வராதா அப்படின்னு கேட்டுட்டாக்கா வராதுன்னு நீ சொன்னேனாக்கா உனக்கும் அது அடிக்கும். நீ சொர்க்கலோகம் ஒண்ணு இருக்கு, நீ அவசங்களை பார்த்து சொல்ற, நீ யாகம் பண்ணா சொர்க்கம் அடைய முடியும், சொர்க்கத்தை அந்த சொர்க்கமானது சித்தம் தானே, அதுக்கு நீ எப்படி பிராமணியம் சொல்லு உற்பத்தி வருமா வராதா? ஏன்னா சித்தம்னா முன்னாடியே இருப்பது, இருந்த விஷயத்தை திருப்பி அது எப்படி அர்த்தம் வரும் அதுல, அதே செயல்முறையா தானே வரும் அப்படின்னா எல்லாம் எந்த கேள்வி கேட்டியோ நீ அந்த கேள்விக்கு எல்லாம் உனக்கே திருப்பி அடிக்கிறேன். அதே மாதிரி தசரதன் உத்தரந்தாண்டு சொல்றோம், புராணங்கள் எல்லாம் படிக்கிறோம், அதனால லட்சணங்கள் இல்லாதா கூட அர்த்தம் வருது. அனுமானத்தினால தெரிஞ்சிருந்தா கூட அனுமானம் சில விஷயங்களை சொல்லும், பல விஷயங்களை சொல்லாது, அதுக்கு தேவையானதெல்லாம் இங்க இருந்து எடுத்துக்கலாம் முடிஞ்சோ. இது உபநிடத்திலேருந்து அம்சத்தினால கூட பிராமணியம் சொல்லலாமே. கடைசியாக பலன் அப்படின்றது இது சேஷம், பிரம்மத்தை அடைகிறதே பெரிய பலம் பலன்றதுனால அதுவும் சித்திச்சிடுமே. அப்படி சாட்சி முடிச்ச இப்படி ரெண்டு ஸ்லோகத்தை சொன்னவ, இப்ப இந்த மூணாவது ஸ்லோகம் இந்த 24வது ஸ்லோகம் இதுல சாஸ்திரானுப சமர்த்தனம் தான் இதுவும், ஆனால் அதுல பேட்டிகைய விபஜனம் பண்ற. பேட்டிகைய விபஜனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அது பேட்டிகைன்னு பெட்டின்னு அர்த்தம். ஒவ்வொரு பெட்டி எப்படி பெட்டி அப்படின்னா இது வந்து 11 அதிகரணங்கள் இந்த முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துலன்னு சொல்றோம். 11 அதிகரணங்கள்ல முதல் நாலு சூத்திரங்களும் ஒரு பேட்டிகை, அதுல முதல் ரெண்டு தனி அடுத்த ரெண்டு தனி அவாந்தர பேட்டிகைன்றோம். அதே மாதிரி அஞ்சாவது ஆறாவது ஏழாவது இது மூணு ஒரு பேட்டிகையா போகும். எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பதினொன்னாலும் அது ஒரு பேட்டிகை. ஏன்னா ஒரு குரூப் குரூப் அதாவது விஷயம் சொல்றோம் இல்லையா சாப்டர், அந்த சாப்டர்ஸ் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, ஒரு இதுவா பிரிக்கிச்சு இது என்ன அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு பிரிக்கிச்சு இது பேட்டிகைன்னு சொல்லுவாங்க. பேட்டிகா சங்கதி, பேட்டிகா சங்கதின்ட்டு அதுக்கு சொல்றோம். பேட்டிகா சங்கதின்னு சொல்றதுனால இந்த இதுல எல்லாமே சரியா அன்வைக்கிடும். இப்ப அதை சொல்ல போறேன். இந்த இதுல எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா முதல் ரெண்டு ஸ்லோகங்கள் சூத்திரங்களினால அதனுடைய ஞானம் வருமா வராதா, பிரம்மத்தினுடைய ஞானம் வருமா வராதா அப்படின்னு முதல் ரெண்டு சூத்திரங்கள்னால, அதாவது இருக்கிற வஸ்து சித்தமா இருக்கிற வஸ்துல ஞானமே வராதே அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்டுட்டான். ஏன்னா செயல்முறையில வரிசையை தான் அர்த்தம் வருமே, நீதி எதுல வரவே வராது அப்படின்னு அவன் ஆட்சேபம் பண்ணினான். அதுக்கு சமாதானம் முதல் அதிகரணத்துல, அதாவது பிரம்ம ஜித்யாசான்றதுனால. ரெண்டாவது வந்து லட்சணமே வராதே, லட்சணம் வந்தாதானே ஞானம் வரும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் லட்சணம் இல்ல உண்டு, லட்சணம் உண்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு லட்சணம் என்ன அப்படிங்கிறதுனா விளக்கி சொல்றதுனால ஞான சம்பந்தமான கேள்விகள் ஆக்ஷேபம் அதுக்கு முதல் ரெண்டு சூத்திரங்கள் அமைக்கும். அடுத்த ரெண்டுல என்ன அப்படின்னாக்கா பிரமாணமே இல்லை, பிரமாணமே இல்லாததுனால எப்படி சபலமாகும், பலமே வராதே, பிரமாணம் இல்லாதானே சித்திக்கும், பிரமாணமே இல்லைன்றதுனால அது சித்திக்கலே சித்திக்காதோ, அதனால இந்த சாஸ்திரமே வியர்த்தம் நிஷ்பலம் இது அப்படின்னுட்டு ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு பிரமாணம் உபனிஷத்தான் அப்படின்றது சொல்லணும். அதே மாதிரியாக இன்னொரு சுவாரஸ்யம் சொல்ற, பலம் புருஷார்த்தம், அந்த புருஷார்த்தமானது நாங்க என்ன சொல்றோம், யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும், யாகம் பண்ணா மழை பெய்யும், யாகம் பண்ணாக்க குழந்தைகள் கிடைக்கும், யாகம் பண்ணாக்க பசுக்கள் எல்லாம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், இப்படி வேத வாக்கியம் சொல்றது.
ஒரு காரியம் காரணம் பண்றோம், ஒரு காரணம் சாதனத்தை ஒன்று அனுஷ்டிக்கிறோம், அந்த சாதனத்தினால நமக்கு வந்து இது கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது. ஆகவே அது அந்த சாதனை இங்க ஒண்ணும் இல்லையே, வெறும் பிரம்மமே உபாசனம், அந்த பிரம்மமே அடையிறது அப்படின்னு பிரவர்த்தியே இல்லையே. இங்க பிரவர்த்தின்னு என்ன அர்த்தம்? உடம்புனால வளர்ச்சி காரியத்தை பண்றது, அதுதானே பிரவர்த்தி. அது இல்லையே, அதனால விபலம் இந்த அதிகரணம் அப்படின்னா பைபிள்ல செஞ்சா இங்க வந்ததுனாக்கா அதுக்கு சமாதானம் சாய்க்கிறேன். இப்படி நாலு அதிகரணங்கள்னால, நாலு சூத்திரங்கள்னால, முதல் ரெண்டு நாள ஞானம் வருமா வராதா அப்படின்னு கேள்வி வரைச்ச அது வரும் அப்படின்னு ஸ்தாபிச்ச அது ஒரு பேட்டுகள். அடுத்த ரெண்டு அதிகரணங்கள்னால பலம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வரைச்ச இதுக்கு பலம் உண்டு, கிடையாதுன்னு அவன் ஆட்சேபிச்சான், பலம் உண்டு. எப்படிப்பட்ட பலம்? பிரமாணம் இருக்கிறதுனால அது சிந்திச்சிடும், அதனால பலன். அது மாதிரி உபாசனம் பண்ணினாக்கா அதனால நமக்கு பலன் வரும். ஏன்னா பரம புருஷார்த்தமான மோட்சம் கிடைக்கிறது பிரம்மஸ்தாப்தி. அதனால இது ரெண்டுமே நமக்கு வரும்ன்றதுனால இந்த வைபல்யம் பலனே வராது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றது போதும். அடுத்த ரெண்டு அதிகாரங்கள், ரெண்டு சூத்திரங்கள். ஆக அதாதோ பிரம்ம ஜிஜ்யாசா ஜன்மாத்யஸ்ய யதஹா, இது ரெண்டும் ஒரு பேட்டிகை, ஜிஜ்யாசாதிகரணம் ஜன்மாத்யதிகரணம். அடுத்த ரெண்டு இது என்ன அப்படின்னாக்கா சாஸ்திர யோனித்வா சத்து சமன்மையா அப்படின்னு ரெண்டு சூத்திரம். இந்த ரெண்டுத்தினால என்ன வந்தது அப்படின்னாக்கா பலம், பல விஷயமான கேள்வி வரைச்சு தர்சனா பெருமின்னு கேள்வி வரைச்சு அதுக்கு சமாதானம் சொல்றதுனால இது ஒரு பேடிகை. ஆக ரெண்டு பேடிகைகள் இந்த சதுசூத்திரியில இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பாஷ்யத்துல அங்கங்க இது கோடிட்டு கம்பேர் அவ்வளவுதான், ஆனால் ஸ்பஷ்டமா இருக்காது சில சமயங்கள்ல. ஆனா அங்க சொல்லிட்டாரு சாஸ்திர ஆரம்ப சித்தையே அப்படின்னு சாதிச்சுட்டேன், அதை வச்சு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். சிவப்பிரகாசிகளை ஸ்பஷ்டமா சொல்றாரு சுவாமி தேவதையும் என்ன பண்றாருனாக்கா பத்ய ரூபமாக அனுகிரகிக்கிறேன். ஸ்லோக ரூபமா சொன்னாக்கா நம்மளால மனநம் லுட்டு பண்ண முடியும். அப்ப மனநம் பண்ணினோம்னாக்கா எல்லாத்தையும் வச்சு நம்ம கரதரமா வச்சுக்கலாம். ஆதரனால ஸ்லோக ரூபமா இங்க சாதிக்கிறோம். அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா ஆச்சாரியெல்லாம் என்ன சொல்றதாலோ அதையே நாம பின்பற்றணும். சில பேர் என்ன பண்ணுவான்னாக்கா எபெருமானால் சாதிச்சிருப்பார் ஸ்ரீபாஷ்யகாரர், அதை கூட விட்டுட்டு தானே தனியா சொல்றதெல்லாம் சொல்லுவாது, அதை மாதிரி வச்சுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னாக்கா சில பேர் இதை ஒத்துக்கலையாம். ஏன் ஒத்துக்கலை அப்படிங்கிறதுக்கு அவ என்ன காரணம் சொல்றான்னாக்கா முதல் சூத்திரம் இருக்கே அதாவது பிரம்ம ஜிஜ்யாசான்னு இருக்கு அதுவே போருமே, அதை விட்டுட்டு என்னத்துக்கோசரம் நாலு சூத்திரத்தை ஆரம்பம் சாஸ்திரார்த்தம் நாலு சூத்திரங்கள் அப்படின்னு நீங்க எதுக்கு சொல்லணும்? முதல் சூத்திரம் அதாவது பிரம்ம ஜிஜ்யாசா பிரம்ம விசாரம் பண்ணணும், அதுவே போருமே. விசாரம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு ஆரம்பிச்சாச்சு, அதாவது ஞானம் வராதுன்னு சொன்னான், இப்பத்தையே வராதுன்னுட்டு வரும்னு சொல்லிட்டான், அதுவே நேரம் ஆரம்பிச்சுங்க. ரெண்டாவது சாஸ்திரத்தை பூர்வீமா சார் அதெல்லாம் வச்சுருக்கா, முதல் சூத்திரத்தினால சாஸ்திர ஆரம்ப சாஸ்திரம், ரெண்டாவது சூத்திரங்கள்னாலேருந்து சாஸ்திரமே ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிருக்காவா, அந்த மாதிரியே வச்சுக்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்கோசரம் இப்படி சொல்றீங்கோ அப்படின்னுட்டு இவா கேட்டாக்கா அதுக்கு சுவாமி வந்து அவ அப்படிதான் சொன்னா கூட நீ எப்படி வச்சுக்கணும் அப்படின்னாக்கா சாஸ்திர ஆரம்ப சாஸ்திரம் அப்படியே ஏற்றுக்கணும். தெரியவா என்ன வழியில போனாலும் அந்த வழியில போங்க. காரணம் ஏற்கனவே சொல்றப்பனா என்னவோ யுதிஷ்டர பார்த்து யக்ஷன் கேட்கணும் கந்தாக அப்படின்னு எது மார்க்கம், அதுக்கு யுதிஷ்டர பதில் சொல்ற தக்கோ அப்பதிஷ்டா ஸ்ருதையோ விபின்னாக நைகோ ரிஷிஹி யஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம் மகாஜனஹ ஏன கதஸ்த பந்தாக. அதாவது தக்கா அப்பதிஷ்டா லாஜிக் லாஜிக் யுக்தியை வச்சு பண்ணணும்னு வச்சுக்கோங்க எல்லாம் கீழே விழுந்துடும். தக்கா அப்பதிஷ்டா சுருதையோ விபின்னா, சரி வேதத்தை வச்சுக்கலாமேன்னு பார்த்தாக்கா வேதம் என்ன பண்றது? ஒரு இடத்துல விஷ்ணுவை சொல்றது, ஒரு இடத்துல ருத்ரனை சொல்லும், ஒரு இடத்துல சதுர்முகனை சொல்லும்,
இன்னொரு இடத்துல இந்திரனை சொல்லுவோம், சக்தியை சொல்லுவோம், இப்படி எத்தனையோ வாக்கியங்கள் மாறி மாறி இருக்கும். அதை யாராலையும் யாராலையும் கிரகிக்க முடியாது. நைக்கோ சுதையோ விபின்னாக வேதங்கள்லாம் நிறைய பேதம், பரஸ்பரம் பேதமா இருக்கு. சரி, ரிஷிகள் சொல்றத ஒத்துக்கலாமே அப்படின்னாக்கா, நம்ம நம்ம லோகத்துல எத்தனை சாஸ்திரங்கள் இருக்கோ அது அத்தனை ரிஷிகள் பண்ணிடுதோம். எந்த ரிஷி சொன்னதை ஒத்துக்கிறது? வியாசர் பிரம்மசூத்திரம் பண்ணிட்டார், தேவினி கர்மசூத்திரம் பண்ணினார், கௌதமர் நியாயசூத்திரம் பண்ணினார், கபிலரோ சாங்கிய சூத்திரம் பண்ணினார், அவரும் ரிஷியவர். ஆனானப்பட்ட பிரகஸ்பதி ஆங்கிரச மகர்ஷி அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, சார்வாக்கலோ லோகாதிகம்ன்றவன் சார்வாக்கம், அதாவது தேகமே ஆத்மா அது மாதிரிலாம் சொல்றாரோ இல்லையோ அதை அவர் பண்ணிட்டு போயிட்டு, இப்ப இத்தனை ரிஷிகள் ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு சாஸ்திரத்தை பிரவர்த்திச்சாலே இல்லையோ, இப்ப எந்த ஒத்துக்கிறது? நைகோ ரிஷி எஸ்ய மதம் பிரமாணம், இவருக்கு தான் பிரமாணம் அப்படின்றது எதையும் சொல்ல முடியாது. அதனால தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம், தர்மத்தினுடைய சூக்ஷ்மம் இருக்கு அது இருட்டுல உட்காண்டிருக்கு, இருட்டுல இருக்கிறதுனால நம்மளால அதுக்கு ஸ்பஷ்டமா சொல்ல முடியாது. அப்ப என்னதான் பண்றது? மகாஜனோ ஏன கதஸ்பதம் சாக, ஒரு மகாபுருஷர் எந்த வழியில போறையரோ அந்த வழியில போங்கோ. அந்த வழின்றது யாரு? மகான்கள், நம்ம ஆச்சாரியர்கள். அவள்னா எந்த வழியை நமக்கு காமிச்சு கொடுத்தாலோ அதுல போகணும். அதனால இது சாஸ்திரம்ப சமர்த்தனம் நாலு சூத்திரங்கள் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு போயிட்டா, அதை நாம அப்படியே ஏற்றுண்டுதான் போகணும். ஆகவே இத இந்த ஸ்லோகத்தில் இங்க பாதிக்கிறார். இப்ப பாருங்க, வாப்யாமாதௌ பிரதீதி பிரஜனமுதிதம் சித்த ரூபே பரஸ்மின் துவாப்யாம் வைபல்ய சங்காம் சதனு பரிஹிதாம் சாஸ்திரபஜன்ய புத்தோ ஔசித்யானேக பாஷ்யஸ்வரச கதிமதீம் பிராக்தனி வர்த்தனீயம் சாஸ்திரார்த்தமேகம் ஹிருதய மிகபரம் சாஸ்திரமித்யாஹுரேகே. இப்போ துவாப்யாம் ஆதவ், ஆதவ் முதல்ல துவாப்யாம் ரெண்டு சூத்திரங்களினால, ரெண்டு அதிகரணங்களினால என்ன சொல்லணும் தெரியுமா? பிரதிவிதி பிரஜனனம் முதிதம், சித்தரூபமான வஸ்து, சித்தரூபே பரஸ்மின், பரஸ்மின்னாக்க பரபிரம்மன் அர்த்தம், பரமாத்மா சித்தரூபமா இருந்தாலும் சித்தரூபம் அப்படியே சித்தமான, ஏற்கனவே சித்தமான வஸ்து, அதுல போய் எப்படி ஞானம் வரும் கேட்டான் அவன். அதுக்கு பிரதீதி பிரஜனனம் உதிதம், பிரதீதி ஞானம், ஞானத்தினுடைய உற்பத்தி பிரஜனனம் அது உதிதம், அது சொல்லப்பட்டது முதல் ரெண்டு அதிகாரங்கள்னால. துவாப்யாம் ஆதவ் பிரதீதி பிரஜனனம் உதிதம் சித்தரூபே பரஸ்மின், சித்தரூபமா இருக்கக்கூடிய பரமாத்மா கிட்ட இந்த ஞானம் வரும், வராதுன்னு ஆட்சேபம் பண்ணினாக்க வரும், அதனால லட்சணம் சொல்லலாம். சித்தரூபமா இருந்தா கூட உற்பத்தி வரும், அதுக்கெல்லாம் நிறைய சொன்னோம் இல்லையா, குழந்தைகளுக்கு அப்பா அம்மா கற்றுக் கொடுக்கறது, அதே மாதிரி ஒரு மிருகங்கள் எல்லாம் நாம பழக்க வைக்கிறோம், அதே மாதிரி அனாதி சம்ஸ்காரம் இருக்கு, பூர்வஜன்ம சம்ஸ்காரம் வரும், இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அது வந்துடும் அப்படின்னு ஏற்கனவே சாதிச்சிருக்கு. அத இந்த ரெண்டு அதிகரணங்களால சாதிக்கிறேன். அதன் பிறகு துவாப்யாம் வைபல்ய சங்கா, விபலம் வியர்த்தமா இருக்கு, இந்த அதிகரணமே வியர்த்தம், துவாப்யாம் வைபல்ய சங்கா ததனும் ததனும், அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாக அப்படின்னு முதல் ரெண்டு அதிகரணத்தின் தொடர்ச்சியாக துவாப்யாம் வைபல்ய சங்கா பரிகிருதா, ரெண்டு அதிகரணங்களால ரெண்டு சூத்திரங்கள்னால வியர்த்தமா போயிடுமே அப்படின்னு கேள்வி வந்தாக்கா அதுக்கு பரிகாரம் சொன்ன, எதுக்கு என்ன? சாஸ்திர சஜ்ஜன்ய புத்தியோ, சாஸ்திரமே பிரமாணம் இல்லை அனுமானத்தினாலே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அந்த சாஸ்திரமா விபலமா போயிடும், வியர்த்தமா போயிடும். அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்ட வேதத்தை நமக்கோசரம் பகவான் ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு அனுகிரகிக்கிறார், அதுவும் நிச்சயமான வேதம், அபௌருஷேயமான வேதம், அதை நமக்கு அனுகிரகித்து தெரிஞ்சு பிரமாதி அதை பிரமாணமா ஏத்துக்கலைன்னாக்கா அதுக்கு வைய்யம் வந்துடும், நைஷ்பல்யம் நிஷ்பலம் வைபல்யம் வந்துடும். அதே மாதிரி சஜ்ஜன்ய புத்தியோகம், அந்த சாஸ்திரத்தினால என்ன உண்டாச்சு உற்பத்தி ஆச்சு ஞானம், இந்த பிரம்மம் ஒண்ணு இருக்கு, கர்மான்னு ஒண்ணு இருக்கு, இந்த கர்மாவானது ஆராதனமா இருக்கும், பிரம்மமானது ஆராத்தியமா இருக்கும், இப்படி ஆராத்திய ஆராதக பாவம் அந்த சாஸ்திரத்தினால தெரியப்படுற விஷயத்துக்கு இருக்கு,
அதனால அதை அப்படியே வச்சுக்கணும். இல்லாத போனாக்க அந்த சாஸ்திரமே வியர்த்தமா போயிடும். ஸ்ருதி ஸ்மிருதியும் அமைய வாக்கியம் அவன் சொல்லிட்டு போட்டான் பகவான். அப்ப சொல்லிட்டு போனாக்கா அதை நம்ம ஒத்துக்கல, பிராமான்யமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாக்கா அப்ப பகவத் வாக்கியத்துக்கும் பிராமான்யம் போயிடுச்சு. அந்த சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய கர்மாக்கள் என்ன, உபாசங்கள் என்ன, அவைகளும் போயிடும். அதே மாதிரி அதனால வரக்கூடிய பலன் என்ன, பிராப்தி மோட்ச பிராப்தி, அவைகளும் போயிடும். இப்படி போயிடுச்சுனாக்கா என்ன பிரயோஜனம்? அதனால இந்த சாஸ்திரமானது வியர்த்தமா போயிடுமே, வியர்த்தமா போகக்கூடாது. சாஸ்திரத்துக்கும் வியர்த்தியம் வரக்கூடாது, அந்த சாஸ்திரத்தினால வரக்கூடிய ஞானத்துக்கும் வியர்த்தியம் வரக்கூடாது. அதனால வைபல்ய சங்கா பண்ணினாக்க அதுக்கு பரிகாரமானது இந்த ரெண்டு சூத்திரத்தினால சுவாமி கூட ஔசித்ய அநேக பாஷ்ய ஸ்வரச கதிமதி பிராக்தனி வர்த்தனீயம். ஔசித்யம், ஔசித்யம் இருக்கு. ஔசித்யம்னா என்ன அர்த்தம்? இந்நாலு சூத்திரங்களுமே சாஸ்திர ஆரம்பத்தை சமர்ப்பிக்கிறது அப்படின்னு இப்ப சொல்லிட்டோம். எப்படி சொன்னோம்? உற்பத்தியே வராது அப்படின்னா உற்பத்தி வரும், லட்சணம் வராது லட்சணம் வரும், பிரமாணம் இல்லை இல்லை வேதம் பிரமாணம், பலமே இல்லை இல்லை பரம புருஷார்த்தம் பரமாத்மா அப்படின்னுட்டு ஸ்பஷ்டமா சொன்ன முடியோ? இப்ப கேள்வி வருது அது சமாதானம் சொன்னோம். இப்படி வரச்சு நாலு கேள்வி நாலு சமாதானம், இது அழகா அமைஞ்சிருச்சு. அழகா அமையற சமயத்து அது ஔசித்யம் இருக்கோ இல்லையோ? ஔசித்யம் இருக்குது. அது மட்டும் இல்ல, அநேக பாஷ்யங்கள் எல்லா சாஸ்திரக்காராலும் எல்லா பாஷ்யக்காராலுமே இது மாதிரிதான் போயிட்டு இருக்கா. சாஸ்திரானந்தத்தை தான் அவ சமர்ப்பிக்கிறார். அதனால அநேக பாஷ்யம் ஸ்வரச கதிமதி, சுவரசமான ஒரு கதி வரைச்சு அந்த சுவாரஸ்யத்தை விட்டுட்டு அஸ்வரசமா அஸ்வாரஸ்யமா ஒரு விஷயம் சொல்லக்கூடாது. பெரியவா ஒரே வழியில் அழகா போறான்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுட்டு இங்க வந்து சாதிச்சுட்டார். அநேக பாஷ்யம், நான் நிறைய பாஷ்யங்கள் இருக்கு ஸ்ரீபாஷ்யத்துக்கு பிரம்மசூத்திரங்களுக்கு, அத்தனை பேருமே ஒரே மாதிரி போறாரோ இல்லையோ? அதுல அனுபவத்தி இருந்தா சொல்லுங்க, அனுபவத்தின்னா தோஷங்கள் இருந்தா சொல்லுங்க. தோஷமே இல்லாத விஷயத்துல இந்த மாதிரி வியர்த்தம் சொல்லவே வேண்டாம், இந்த மாதிரி விரோதமா சொல்றோம் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அதனால ஔசித்யம் அநேக பாஷ்ய ஸ்வரசமான கதி, கதியை உடையது. எது? பிராக்தனி, பிராக்தனி முன்னாடி, பிராக்தனா முன்னாடி, முன்பு இருந்த ஒரு மார்க்கம் இது. எப்பொழுதும் ஓரான் வழி வந்த சம்பிரதாயம் சொன்ன முடியும், அந்த மாதிரி முன்னாடி இருந்த வழி ஒண்ணு இருக்குன்னாக்கா அதுல தோஷம் இல்லைன்னா அப்படியே நம்ம வர்த்தனியும் அதையே நம்ம ஏத்துக்கணும், அதுதான் இருக்கணும். அதை விட்டுட்டு நமக்கு ஞானம் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதத்துல தோஷத்தை சொல்லிடக்கூடாது, அதை ஏத்துக்காம போயிடக்கூடாது. ஆனால் மேகநாதாரி சூரியன் ஒரு சுவாமி இருந்தார், மேகநாதாரி சூரியன் பெரிய பண்டிதர். அவர் வந்து ஸ்ரீபாஷ்யத்துக்கு நயப்பிரகாசிகன் பண்றார், சுகப்பிரகாசிக்கு முன்னாடி இருந்தது அந்த நயப்பிரகாசிகள். அது மாதிரி நயத்யமுனின்னு ஒரு புத்தகம் பண்ணிருக்கார், நல்ல பண்டிதர். அவர் அந்த காலத்துல எல்லாருமே அப்படிதானே பேர்பட்ட ஆச்சாரியர், அவரும் பெரிய ஆச்சாரியர். ஆனால் இந்த சாஸ்திரம்ப சமர்த்தன விஷயத்துல அவர் திருவுள்ள வேறையா இருக்கு, அவர் திருவுள்ள வேறதான் சுவாரஸ்யம். ஏன்னா இவர் சுகப்பிரகாசியாச்சார் ஸ்பஷ்டமா சொல்லிட்டார், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்தவானோ உபதேசம் பண்ணியிருக்கா. அது நடாது பெருமாள் உபதேசம் பண்ணதான் அவர் எழுதினார் சுகப்பிரகாசியாச்சாரியார், நடாது பெருமாளுக்கு எங்களால் மண் சாட்சி விஷயத்து தான் எழுதினார் அவர். இப்படி வரிசையா போறதுனால அது எந்திரமானார். அதுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் திருவுள்ளம், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். காலம் தந்து இந்த எந்திரமானார்ட்டு பிரம்ம மூணு விரல் மடிஞ்சிருந்ததுன்னு சொல்றோம், மூணு விரல் மடிஞ்சிருந்தது என்னன்னாக்க மூணு திருவுள்ளம் இருந்தது. அப்போ வந்து பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணணும், அவர் எப்படிப்பட்ட பெரிய ஆச்சாரியர், அவருக்கு பண்ண தெரியாதா பாஷ்யம், ஏன் பண்ணலை அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? போதாயனனுக்கு எடுத்த விற்பி, அந்த விற்பியை பார்த்து அதுக்கு அனுகுணமாக பாஷ்யம் விடணும் அப்படின்னு அவருக்கு திருவுள்ளம். அந்த விற்பி அவர் ரட்சிக்கல, அது தேவை, அதை பார்த்து பண்ணணும். போதாயன விற்பி அனுகுணமாக பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதெல்லாம் வந்து எம்பெருமானார் குரத்தாழ்வானோட எழுந்தோடி ஒன்னா சேர்ந்து காஷ்மீர் தேசத்துக்கு போய் சரஸ்வதியினுடைய அனுகிரகத்தினால அந்த இதை வாங்கி விற்பியை பார்த்து அதை அத்தனை அதுவும் அழிஞ்சு போயிடுத்து. அவர் குரத்தாழ்வானோ ஏகசந்த கிராகி, அதை அத்தனையும் கிரகிச்சுட்டார், கிரகிச்சு அரியன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன்.
அதனால சொல்றீங்க அதெல்லாம் சாய்த்து அவர் சாய்க்க அதத்தனையும் கேட்டு அதுக்கு அனுகுணமாக ஸ்ரீபாஷன் அனுகிரகிக்கார். இந்த பாஷ்யமட்டருடன் அவர்தான் அந்த ஸ்ரீபாஷன் சரஸ்வதி கொடுத்த திருநாமம் அது ஸ்ரீபாஷன் என்று சுகோசித்துக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு கிரமம் இருக்கு இல்லையா, அதனால பெரியவா சொன்ன வழக்கம் வழி இது. இந்த வழியிலேயே புகச்ச இந்த மேகநாதார் சூரியின் முதலியவர்கள் அப்படின்றார். அவள்லாம் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா, சாஸ்திராரம்ப அர்த்தம் ஏக்கம், சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறது அதாதோ பிரம்ம ஜிஜ்யாசா. இந்த ஒரு சூத்திரத்தினாலேயே ஒரு அதிகரணத்தினாலேயே சாஸ்திரம் ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கட்டும். சாஸ்திரத்தை சமர்ப்பிக்கிறது, ஆரம்பத்தை சமர்ப்பிக்கிறது அதுக்கு இருக்கட்டும். ஹிருதயம் மீதி மூணு இருக்கு. இக இந்த சாரீரிக சாஸ்திரத்துல ஹிருதயம் ஹிருதயம் பரம் மீதி மூணு ஜென்மாதிரிகரணம் சாஸ்திர எழுத்து ஆதிகரணம் அதே மாதிரி சமன்மை ஆதிகரணம். இந்த ஜென்மாதிரிலிருந்து ஆரம்பிச்சுட்டு சாஸ்திரம் ஹிருதய மிக பரம் சாஸ்திர நித்யாகு. இதுவே சாஸ்திரம் தான் ரெண்டாவது அதிகரணத்திலிருந்து ஜென்மாதிரிலிருந்து அதிக சாஸ்திரம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஒரு சூத்திரமே போறோம் சாஸ்திர ஆரம்பம் இது ஆகுகு. இது மாதிரியாக கூறுகிறார்கள் யாரு, ஏகே சில ஆச்சாரியர்கள். சுவாமி யாரையும் சுத்தமா பேச மாட்டார். வந்து சுவாமி வந்து நியாய சித்தாந்தம் அப்புறம் நியாய பிரசித்தி அதே மாதிரி தத்துவத்தாக்களால் வியாக்கியானம் சர்வார்த்த சித்தி இவைகள்லாம் சுவாமி என்ன பண்றது அப்படின்னாக்கா, எல்லா ஆச்சாரியர்கள்லாம் என்னென்ன சாதித்தாலோ அது அத்தனையும் ஒரு விஷயத்தை எடுத்துக்க வேண்டியது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டாக்கா அத்தனை ஆச்சாரியர்கள் எல்லா சொல்றதையும் கோடீகரித்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சமன்மையப்படுத்துறதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான், எந்த மாதிரி உபதேசம் பண்ணிட்டேன் பண்ணிச்ச அந்த சச்சானந்த தியாக கற்பதேன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஆச்சார் ஒரு ஆச்சார் என்ன பண்ணிட்டாருனாக்கா, மோட்சத்துக்கு போயிட்டாக்கா ஜீவன் விபூன்ட்டு போயிட்டார். உண்மையிலேயே எபெருமானத்துல உள்ள ஜீவன் அணு, ஜீவன் அணுஸ்வரூபம். அவனுக்கு தர்மபூத ஜானம் தான் விபுவா மாறும்னு சாதிச்சிருக்கார் மோட்சத்தை செய்யல. ஆனா இவர் விபுன்னே சொல்லிட்டு போயிட்டார். சுவாமி தேசிகன் வந்து சாதிக்கிறார் ஒரு இடத்துல, பயன்ன ஜானி மகே அவர் திருவள்ளுவர் எனக்கு புரியல அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். நமக்கு புரியவில்லை ஏன் அப்படின்னாக்கா, அந்த மாதிரியாக சில இந்த மாதிரி தேசிகன் பண்ணி வச்சிருக்கார். அப்படி பண்றதுக்கு சமயத்துல சுச்சமா பேச மாட்டார் சுவாமி. அவ திருவள்ளம் என்னவோ அப்படின்னு முடிச்சுடுவார். இப்போ இங்க மேகநாதார் சூரி, மேகநாதாரின்னு என்ன அர்த்தம், மேகநாதன் இந்திரஜித்து அவனுக்கு அரி விரோதி லக்ஷ்மணன். அதனால இவருக்கு திருநா அவன் வந்து மேகநாதாரின்னு என்ன அர்த்தம்னாக்கா இளையாழ்வாள் இளைபெருமாள் அப்படின்னு அர்த்தம். அதனால லக்ஷ்மணன் அவருக்கு திருநா அது மேகநாதார் சூரியன் அவர் திருநாமே. அவன் நிறைய கிரந்தங்கள் எழுதினவர் நயப்பிரகாசிகா அந்த மாதிரி நயத்யுமனி அப்படின்லாம் எழுதியிருக்கார். அந்த ஆச்சாரியர் முதலானவாள்லாம் இதை மாதிரி சொல்றா. ஏன்னா இது குமார் தேசியம் சொல்லிட்டு சாதிச்சிட்டார் மேகநாதார் சூரி பிரபதையா. அந்த ஆச்சாரியால இது மாதிரி முதல் அதிகரணம் மத்திரம் தான் இதுவே சாஸ்திரம்ப சமர்த்தனம் தான் இருக்குது. மீதி மூணும் சாஸ்திரம்தான் அப்படின்னுட்டு அவர் அவள் நினைச்சுட்டு இருக்காது. அதை கூட சுவாமி எதையும் என்ன பண்ணிட்டாருனாக்க, வந்து வைபவவாதம் அப்படிங்கிற வைபவவாதம் என்ன அப்படின்னாக்க, வைபவவாதம் சிலர் உண்டு முக்கியமா ஒரு அர்த்தம் சொல்லிடுவா, முக்கியமா ஒரு அர்த்தம் சொல்லிட்டு அதன் பிறகு சில கவுனமா சில அர்த்தங்கள்லாம் இன்னொன்று இப்படி அர்த்தம் சொல்லலாம் இப்படி அர்த்தம் சொல்லலாம்னு சொல்லிட்டு போவா. ஒரே ஒரு பதம் இருக்கும், அந்த ஒரு பதத்துக்கு பத்து அர்த்தம் சொல்லணும். நாம பத்து அர்த்தம் சொன்னாக்க அந்த பத்து அர்த்தத்துல முதல்ல சொன்னாரே அது முக்கிய அர்த்தமா இருக்கும். மீதி எல்லாம் எப்படி இருக்கும்னாக்க கவனமா போகும். கவனமா போகிறதுனால அவைகளுக்கு எல்லாம் வைபவவாதம் பேர். இப்படி சொன்னாக்கா தோஷம் இல்லை. உங்களுக்குலாம் தெரியும் அதில் போன ஜென்மஸ்தன் பங்கா திலே வினத விவித பூத்த அப்படின்னு இருக்கு. வினத விவித அப்படின்னு இருக்கு. வினத வினத என்ன அர்த்தம், சேவிக்கிறவா. சேவிக்கிறவான்னாக்கா பெருமாள்கிட்ட இதுவா இருக்கிறவா, பக்துவா பக்தியோட இருக்கிறவா. அவளுடைய வைவித்தியம் விவித என்ன பல பலவிதம். சுகப்பிரகாசிகாசி என்ன பண்ணிட்டு விவித அப்படின்னாக்க சுகப்பிரகாசியில தஹர வித்யா, புருஷ வித்யா, சாண்டில்ய வித்யா, எத்தனை பிரம்ம வித்தியைகள் இருக்குது. அதுல பல வித்தியைகள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியை அனுஷ்டிப்பாரோல்லையோ. அதனால அந்த வினதானாம் வைவித்தியம் அர்த்தம் பண்ணிட்டு பல வித்தியைகளை அவாவா எத்தனையோ வித்தியைகள் அனுஷ்டிக்கிறா அதனை சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
சிவபிரகாசியாச்சார். ஆனா இந்த மேகநாதாரிசர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னாக்கா, நயப்பிரகாசிகையில பெருமாளை சேவிக்கிறவா வெறும் மோட்சத்தை முடிதான் சேவிப்பாளான்னா, ஒருத்தன் வந்து ஐஸ்வர்யம் வேணும்னு சேவிப்பான், இன்னொருத்தன் ஞானம் வேணும்னுவா, இன்னொருத்தன் பிரஜைகள் வேணும்னுவா, இன்னொருத்தன் பசு வேணும்னுவா, இன்னொருத்தன் சொர்க்கம் வேணும்னுவான், இப்படி எத்தனையோ இருக்குமே, இன்னொருத்தன் மோட்சம் வேணும்னுவான், அந்த மாதிரி அப்படின்னு சுவாமி நவன்னர் தேசியம் தத்துவத்தில சிவபிரகாசியா சொன்னது பிரதானமா எடுத்துட்டார். ஏன்னா இது வேதாந்த சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் அது தேவையில்லையே நமக்கு, அல்பமான விஷயங்கள்லாம் வேணுமில்லை வேண்டாமே, அதனால அந்த அல்ப விஷயங்களா வாசம்னா கூட அதெல்லாம் இதுக்கோசரம் இருக்கு. வைபவவாதம் அது வைபவவாதமா போயிடுது, அது தோஷம் இல்லை அப்படின்னுட்டு அங்க வந்து சுவாமி முடிச்சுட்டாரு. சுவாமி தேசியம் இத அதனால இந்த மேகநாதாரிசூரிங்கிற ஆச்சாரியர் அவரை மாதிரி இருக்க சில ஆச்சாரியர்லாம் ஒரு சூத்திரமே சாஸ்திரத்தை சொல்றது, சாஸ்திராரம்பணத்தை சொல்றது, சமர்ப்பிக்கிறது, நீ ரெண்டாவது சாஸ்திரமே அப்படின்னு சொல்றா. அது பிராச்சீன வழியில இருக்கணும், இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா அது வைபவவாதமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது 24வது ஸ்லோகத்துல சுவாமி தேசியம் சாய்க்கிற விஷயம் அது. வந்து துவாப்யாமாதோ பிரதீதி பஜனமுதிதம் சித்தரூபே பரஸ்மின் துவாப்யாம் வைபல்ய சங்கா சதனு பரிஹிருதாம் சாஸ்திரதஜ்ஞ புத்தோ ஔசித்யானேக பாஷ்யஸ்வரச கதிமதி பிராக்தனீ வர்த்தனீயம் சாஸ்திரார்த்தமேகம் ஹிருதயமிஹ பரம் சாஸ்திரமித்யாஹுரேகே. இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகமும் ரொம்ப இதே விஷயத்திலேயே சுவாமி சாதிக்கிறார். இந்த விஷயத்திலேயே தன்னுடைய திருவுள்ளம் எப்படி இருக்குன்றத சாதிக்கிற 25வது ஸ்லோகத்துல, இதாவது சாஸ்திராரம்பார்த்தம் நாலுன்னுட்டு ஆச்சாரியால் தான் சொல்லியிருக்கா, ஆனா மேகநாத திருப்பதிகள்லாம் கூட ஒரு சூத்திரம்தான் சாஸ்திராரம்ப சமர்த்தனம், மீதி நாளும் சாஸ்திரமே மீதி மூணும் அப்படின்னு தான் சொல்லிட்டார். ஆனா சுவாமி தேசிய திருவள்ள ஒப்பு இல்லை போல இருக்குது, அதை சுச்சமா பேசக்கூடாது ஆச்சாரியால, பேசிட்டாக்க பகவத விசாரம் வந்துடும். அந்த ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்துல சொன்னோம் பாருங்க, 15வது ஸ்லோகத்துல பிரத்தி கிரந்தத்துக்கு பிரத்தி கிரந்தத்துல ஜைமினி தான் பண்ணினார் 16 அத்தியாயத்தையும், அதே பராசர பட்டரோ 12 ஜெய்மினி மீதி நாடு ராசகிருஷ்ணர் பண்ணார் அப்படின்னு சொன்னார். இவாளுக்கு விரோதம் வந்தாக்க எப்படி சொல்றதுன்னுட்டு அதுக்கு வந்து நிர்வாகத்து உபச்சாராத்தான் சொல்லிட்டார். அந்த மாதிரி பாகவத உபச்சாரப்படாமல் எல்லாத்தையும் சொல்லணும். அதனால சுவாமி என்ன பண்றாருனாக்கா, சம்பாத ஜானம்னு ஒன்று உண்டு. சம்பாத ஜானம்னா என்ன அப்படின்னா, நான் வந்து பார்க்குறேன் ஒரு வஸ்துவை பார்த்துட்டு ஒரு குதிரை போயிட்டு இருக்கு, அந்த குதிரையை பார்த்துட்டு நான் என்ன பண்றேன், இது கழுதை அப்படின்னு நான் சொல்றேன். என் பக்கத்தில் இருக்கிறவரை எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும், நான் என்ன சொல்றதோ அதான் ஒத்துக்கார், அவர் என்ன பண்றார், இது கழுதுதான் அப்படிங்கிற, இன்னொருத்தர் கழுதுதாங்கிறார், ஒரு 7-8 பேர் கழுதுன்னு சொல்றா, ஒருத்தர் வந்து குதிரைன்னு சொன்னார். ஆனா அந்த இடத்துல எது எடுபடும், நிறைய பேர் சொல்றத வச்சு நை அத்தனை பேர் கழுதுன்னு சொல்றது, நீ வந்து குதிரைன்னு சொன்னா ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி இது வந்து பரியாசமா நான் சொன்னேன் நான், ஏன்னா இது வந்து தேசியம் சொல்லக்கூடாது அந்த விஷயங்களை புரியறதுக்கோசரம். சம்வாத ஞானம் எல்லா இடத்துலையும் பிரமாணம், ஒரே விஷயத்த பல பேர் சேர்ந்து சொன்னான்னு வச்சுக்கோங்க, அது திருஷ்டம். அதுக்கோசரம் உதாரணம் நான் வைக்க ஆரம்பிச்சேன் அவ்வளவுதான், அதனால தவறா எடுத்துக்காதீங்க. இப்போ தேசியம் வந்து என்ன பண்றாரு சுவாமி, இந்த 4 சூத்திரமும் சாஸ்திராரம்ப சமர்த்தனம் தான், அதை வந்து ஒரு சூத்திரம் தான் சாஸ்திராரம்ப சமர்த்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்றது சரியில்லைன்னு சொல்லணும். அது சரியில்லைன்னு சொல்றத முன்ன நடிச்சுக்க கூடாது இல்லையோ, வைபவவாதம் ஆனா இருக்கட்டும், உண்மையான வாதம் என்ன அப்படின்னாக்கா, 4 சூத்திரங்களும் சாஸ்திராரம்ப சமர்த்தனத்துக்கோசரம்தான் இருக்கு உண்மையானது, அதுதான் சரியான அர்த்தம் திருவள்ளுவர். அதை சொல்றதுக்கு சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, எத்தனை ஆச்சாரியர்கள்லாம் அப்போ இவருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் எம்பெருமானார் பாஷம் பண்ணி போயிட்டார், அதுக்கு வந்து ஆச்சாரியாளெல்லாம் என்ன என்ன சொன்னோம், அவாளெல்லாம் சொன்ன விஷயம் எப்படி, அது சாஸ்திராரம்பத்தை சமர்த்திக்கிறதுக்கோசரம் தான் இந்த 4 சூத்திரங்கள் இருக்குன்னு அவள்லாம் சொல்லிட்டாள். அவாளெல்லாம் பரம பிரமாணிகள், அப்படி பிரமாணிகளான ஆச்சாரியால் அனுகிரகிக்கிச்சு, அதை நாம தள்ளக்கூடாது, அதை அப்படியே ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாம சுவாமி வேதியனுடைய அந்த பிரதிபத்திற்கே, பாகவத பிரதிபத்தியாகட்டும் ஆச்சாரியாளர்கிட்ட இருக்கிற பிரதிபத்தியாகட்டும்
அது எவ்வளவு வசந்ததுன்றது இங்க பார்க்கணும் இந்த ஸ்லோகத்துல. அந்த ஆச்சாரியெல்லாம் எப்படி சொல்றார், தன்னுடைய ஆச்சாரியர் யார், அவர் எப்படி சொன்னார், அதனால நான் என்ன நான் சொல்றேன் அப்படின்னு தன்னுடைய திருவுளத்தை கேட்கிறீங்க. ஏன்னா சேனேஸ்வராச்சாரியர்னு ஒருத்தர், அந்த சுவாமி நியாய கலாப சங்கிரகம் அப்படின்னுட்டு அவர் அனுகிரகித்திருக்க, அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்க வந்து சாரீர அதிகரணார்த்த சங்கிரகம் பேரும் அதுக்கு. ரங்கநாதனுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணவரான் அவர், குமார் வரதரசியன் அனுகிரகிக்கிறார். ஏன்னா அவ காலத்திற்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தவா, அதனால அவர் சொல்றாரு வந்து சேனேஸ்வராச்சாரியன் ஒத்த அவர் வந்து இந்த சாரீரகாதிகரண சங்கராகம் சங்கராகமான ஒரு கிரந்தம், அது நியாயகராக சங்கிரகம்ன்றோம், அதுல அவர் சொல்லிட்டு போயிட்டார். அது மட்டுமா வந்து வகுலபர்கிங்கரர், வகுலபர்கிங்கரர் அவர் வந்து பரதநாராயண பட்டாரகர்னு அவருக்கு பேரு, பரத அவர் வந்து நியாய சுதர்சனம் அப்படிங்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தவர். நான் வந்து நியாய சுதர்சனம் கிரந்தத்தை அனுகிரகித்தவன், அப்படிப்பட்ட மகான் வந்து அவரும் அவர் சொல்லிவிட்டார், அவர் சொன்னார். அது மட்டுமா வியாசாரியர் வியாசாரியர் அப்படின்னுட்டு சுதப்பிரகாசி ஆச்சார் சுதர்சன சூரியர்கள் பேர், அவர் வந்து கூடத்துல ஆரியத்த கூடத்துல அவதரிச்சவர். அவர் நடாதூரமாகிட்ட காலக்ஷேபம் பண்ணவர், அவர் நிறைய கிரந்தங்கள் பண்ணிருக்கார். அவர் வந்து சுதப்பிரகாசிகேன்னு ஸ்ரீபாஷத்துக்கு வியாக்கியானம், சுத பிரதீபிகைன்னு இன்னொரு வியாக்கியானம், அதே மாதிரியாக வேதார்த்த சங்கிரகத்துக்கு தாத்பரிய தீபிகை அப்படின்னு ஒரு வியாக்கியானம், கௌஷீதிக உபநிடத்துக்கு சுபாலோக நிடத்துக்கு அதுக்கு ஒரு வியாக்கியானம் அப்படின்லாம் அவர் பண்ணிருக்கிறவர். ஐயோ ஆச்சாரியர் சுதப்பிரகாசிக சொல்லிடுத்து அப்படின்னாக்கா அது பிரமாணம். அந்த சுதப்பிரகாசி ஆச்சாரிய விருத்தமா எங்கேயுமே சொல்ல மாட்டார் அந்த ஆச்சாரியர்களும். அந்த மாதிரி சுதப்பிரகாசிகர் சொல்றக்கு அதுவும் ரெண்டு இடத்துல அவர் சொல்றக்கு. அதே மாதிரி வந்து விஷ்ணு சித்தர்னு ஒருத்தர், அந்த சுவாமி என்ன சொல்றக்கு, அவரும் சொல்றக்கு, அது மட்டுமா என்னுடைய ஆச்சாரியர் யார், அவர் அப்பிள்ளார் ஆத்திரேய ராமானுஜாச்சாரியன், அவர் நியாயகுலிசம் அப்படின்லாம் கிரந்தம் பண்ணிருக்கிறவர். அந்த கிரந்தங்கள்லாம் அவங்க எழுதியிருக்கு, அத்தனையும் வாசக தெய்வமாக இருந்திருக்கு. அவர் சாதிச்சுட்டார் இவாள்லாம் அவாக்கிட்ட நான் கேட்டுட்டேன். அந்த இந்த ஆச்சாரியருக்கு அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, சேஷகல்பா ஆதிசேஷ அவதாரம் அவர் எழுதிருக்க, அப்படிப்பட்ட மகான் கிட்ட நான் கேட்டுட்டேன். இவ அத்தனை பேரும் சொன்னதுனால நான் கூட கேட்டேன். ஆத்மவிசுவாசம் என்னைக்கு முக்கியம், நான் கூட சொல்றேன் பாருங்க, ஏன்னா இத்தனை பேர் சொன்னதை கேட்டதுனால நான் சொல்றேன் அப்படின்னு தேசிகனுக்கு அவ்வளவு ஆத்மவிசுவாசம். இவ அத்தனை ஆச்சாரியம் சொன்னதுனால நிச்சயத்தோட சொல்றேன், இந்த நாலு சூத்திரங்களும் தான் சாஸ்திரம்ப சமர்த்தன அர்த்தம் இருக்கு. சாஸ்திரம்ப சமர்த்தனம் நாலு சூத்திரத்தினால அவன் நயத்தியவன் எல்லாம் சொன்னானா வைபவவாதமா இருந்துட்டு போட்டோம். முக்கியமான முக்கிய கல்பம் என்ன அப்படின்னு இந்த நாலு சூத்திரங்களுமே சாஸ்திரம்பது வர்த்தனம் அப்படின்றக்கு பாருங்க என்ன அழகான ஸ்லோகம் இது. எத்தேனேஸ்வரர்யரகணி வகுலபர்திங்கரங்ககாரி வியாசாரியாசித்தி ஸ்ருதமிதி விசதம் விஷ்ணு சித்தைர்விவவ்ரே அஸ்ரௌஷம் சேஷகல்பா அஹமபி யதிதம் ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகம் சொல்லச்சேதான் எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கும். அற்புதமான ஸ்லோகம். ஆச்சாரியர்களை எப்படி எப்படின்னா சுவாமி சாதிக்கிறார், எவ்வளவு வசதியா சொல்றார். இன்னொன்னு இந்த கிரியாபதங்கள் எல்லாம் பார்க்கணும், வினைச்சொல் வினைச்சொற்கள்லாம் எவ்வளவு அழகா பிரயோகம் பண்றாரு சுவாமி அப்படின்னுட்டு. அகனின்னு கணிக்கப்பட்டது, அற்புதமா கணிச்சுட்டார் அவர். யாருன்னா சேனேஸ்வராச்சாரியர், அவர் சுவாமி குமார சாகிறார் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு அந்தரங்க கைங்கரியம் இருந்தவர். அந்தரங்கம் கைங்கரியம் இருந்ததுனால எப்பேற்பட்ட வசதி அவருக்கு, ரங்கநாதனுடைய மெயின ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணதுனால அந்த திருப்பதி சம்பந்தத்தினால எப்பேற்பட்ட ஆச்சாரியர் அவர். அவர் சாதிச்சுட்டார்னா சொல்லி அவர் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாதிரி சாஸ்திரம்ப சமர்த்தனம் பண்றதுக்கோசரம் நாலு சூத்திரங்கள் இருக்கு, அதை அப்படியே ஏத்துக்கணும். அதனால எத்தேனேஸ்வராரியரகணி
வக்குலபர்த்திங்கரைஹி வக்குலாபரணர், அவருடைய கிங்கிரம், கிங்கிரம் பண்ணவர், கைங்கரியம் பண்ணவர். அவர் யாருன்னா வரதநாராயண பட்டார்கள். பேரை பாருங்கோ, வரதநாராயண பட்டார்கள் சொன்னாலே இவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஆச்சாரியார்கள் திருநாமங்கள் எல்லாம் பாருங்களேன், பிரமோ தேரர் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆச்சாரியன். இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியருடைய திருநாமங்களும் சொல்ல சொல்ல நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம் உண்டாகணும். அந்த மாதிரி ஆச்சாரியாதி வாயில் தான் அவர் ஞாயஸ்வர குணம் என்ன பண்ணிருக்கார். அந்த ஞாயஸ்வர குணத்துல அவர் ஸ்பஷ்டமா சொல்லிட்டார், வசுலபர் திங்கனேகி அங்கீகாரி, அங்கீகாரி அங்கீகரிக்கப்பட்டது. முதல்ல சேனேஸ்வரர் அவர்தான், இது வந்து கிரமம், வயசு கிரமம் பாருங்கோ. முதல்ல சேனேஸ்வராச்சாரியர் பெரியவர், அவர் சொன்னது. அதன் பிறகு சொன்னது வகுலபர் திங்கரர், வரதநாராயண பட்டார்கள், அவர் அங்கீகாரி, அவரால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னுட்டு இந்த வரதநாராயணத்தில் சாதிக்கிறார். மூணாவது யாசாரியைஹி ஞாசி, யாசாரியரால ஞாசி ஸ்தாபிக்கப்பட்டது. ஞாசின்னு ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இதை எடுக்கிறோம், ஒரு வஸ்து எடுக்கிறோம், அதை எடுத்து இங்கேருந்து இன்னொரு இடத்துல எடுத்து வைக்கிறோம் இல்லையா, இதை ஞாசி அப்படின்னுவார். அது ஸ்தாபிக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்ன இங்க எந்த வஸ்து எங்க எடுத்து சேருவர் அப்படின்னா, இவர் நடாதூரம்மாள்கிட்ட கலட்சேபம் பண்ணவர். நடாதூரம்மாள் வந்து கலட்சேபம் சாதிக்கிட்டு ஏற்கனவே சொல்றோம் ரெண்டாவது ஸ்லோகத்துல, ஸ்ரீமத்யாம் சியாதுசாவித் கணபதி வரதாச்சாரிய ராமானுஜாத்யாம், அந்த வரதாச்சாரியர் நடாதூரம்மாள் அவரை பத்தி சொல்லியிருக்கோம். அந்த நடாதூரம்மாள் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, கலட்சேபம் சொல்ற ஒவ்வொரு நிக்கவாடி கலட்சேபம் சாதிச்சார் அவர். அவரும் 100 வருஷம் மேல எழுந்துரு நின்றார். காஞ்சிபுரத்தை பிரமாதம் சேர்த்து வாழ்க்கை தெரியும், அது சுலபமா புரியணும்னாக்கா, தங்க பள்ளி வெள்ளி பள்ளி பார்க்க போறாளே, அது பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு, சின்ன மண்டபம். அந்த மண்டபத்துல பெருமாள் இருந்து உள்ளவர் என்னைக்கு அப்படின்னாக்கா, அவதார உற்சவத்து அன்னைக்கு, சித்ரா பருவத்து அன்னைக்கு அவதார உற்சவம், சித்திர இது அஸ்தம், சித்திர மாசம் அஸ்த நட்சத்திரத்துல தேவப்பிரமாணம் இருந்து உள்ளார். அதே மாதிரி தூப்புள் தேசிகன், தூப்புள் தேசிகன் கோயில் தேசிகன் இல்ல, தூப்புள் தேசிகன் தூப்புள்ல இருந்து மங்களாசாதனம் எழுந்து விடுறார். தேவப்பிரமாணம் மங்களாசாதனம் பண்ணிட்டு நேரம் வந்து பெருமாள் எழுதுகிற அந்த மண்டபத்தை வந்து உட்காந்துட்டுவார். அதுக்கப்புறம் தலிகள்லாம் சமர்ப்பிச்சு பெரிய கோஷ்டிலாம் வந்து நடக்கும். அந்த மண்டபத்துல இருந்துதான் காலக்ஷேபம் சாதித்தார் நடாதூரம்மாள். இன்னைக்கும் நாங்கெல்லாம் பெருமாள் சிலைக்கு போனோம்னாக்க, முதல்ல பச்சை பெருமாள் சிலைக்கிறமோ இல்லையோ, அந்த காலக்ஷேப மண்டபத்தை சிலைச்சுட்டுதான் நாங்க போவோம். எவ்வளவு சேதமா இருக்கும் அந்த காலக்ஷேப மண்டபத்தை சிலைக்கிறது பாக்கியம். ஏன்னா அம்மா வந்து காலக்ஷேபம் சாதிக்கிட்டே தான் சுவாமி தேசிகன் இந்த குழந்தையா எழுந்து விடுறார். அப்பதான் புதிஷ்டாபித வேதாந்தா பிரதிஷித்த பகிர்முதா பூயா திரைவித்ய மாநிலம் பூரி கல்யாண பாகனம் அப்படின்னு சுவாமி அனுபவிக்கிறார் நடாதூரம்மாள். அதனால அப்படிப்பட்ட மண்டபம் அந்த இடத்துல அவர் காலக்ஷேபம் சாய்க்கிறார். சிவபிரகாசியா சார் ஒவ்வொரு காலக்ஷேபத்தையும் எழுந்துள்ளனர். எழுந்து வச்சா ஒவ்வொரு வார்த்தையும் அபூர்வ விஷயம் வந்துட்டே இருக்கும், அத்தனையும் கேட்டுட்டு இருப்பேராம். சிவபிரகாசியாச்சார் வருஷம் தான் அவருக்கு ராஜ மரியாதை கொடுத்தாகுமா நடாதூரம்மாள். சில பேர் வந்து என்ன இது இவருக்கு மட்டும் மதிக்கிறாரே சுவாமி நடாதூரம்மாள் ரொம்ப மதிக்கிறாருன்னு கேட்டாக்கா, அப்போ இவர் வந்து கேட்பேராம் ஏதோ ஒரு அர்த்தம் கேட்டால் அதுக்கு அவர் பயப்பேறாம், எந்த காலக்ஷேபத்தை சாட்சியத்தை வைக்கணும்னு கேட்டோம் அப்படின்னு வேறாம். எந்த காலக்ஷேபத்துல தேவரின் சாட்சிய விஷயம் அதை விஜாபிக்கிட்டோம். ஒவ்வொன்றத்துக்கும் பல அபூர்வார்த்தங்கள் சாட்சியிருக்கார். தானே பிரதிஜை பண்றோட சோத்ரகாசிகளை என்ன தெரியுமா, எதை எதை நான் கேட்டனோ சுதம், எதை எதை கேட்டனோ அதை பிரகாசப்படுத்துறேன் அப்படிங்கிற சோத்ரகாசிகளை, நான் ஆச்சாரியிருக்கேன் என்ன என்ன கேட்டனோ அது அத்தனையும் நான் இங்க பிரகாசப்படுத்துறேன். சிவபிரகாசிகளை சேர்த்துதான் போறோம், சிவபாஷன் போறோம். அற்புதமான கிரந்தம் என் ஆழ்வான் எல்லா அடிக்கடி சாட்சியாகும். எம்பெருமானாருடைய ஸ்ரீசக்தி, சிவபிரகாசியனுடைய ஸ்ரீசக்தி, சுவாமி தேசியனுடைய ஸ்ரீசக்திகள், அது மாதிரி நியாயத்துல கதாதரன் வைப்பேன் அவனுடைய கிரந்தங்கள். இதை எத்தனை வாட்டி படித்தாலும் அழுக்க மாட்டேங்கிறதே, அவ்வளவு அழகா இருக்கும் கிரந்தங்கள்லாம். ஆச்சாரியெல்லாம் எப்படி அனுபவிச்சனவும் எழுதியிருக்கா உத்தமர் சுவாமி எழுதுறார். அவர் நியாயப்பிரகாசத்துக்கு யாக்கியானம் சுதாஸ்வாதனம் பண்றேன், அதுல பூமிக்கு எழுதுறாரு அவர், ஃபார்வர்டு எழுதுறாரு பூமிக்கு என்ன அவதாரிக்க எழுதுறாரு அவர் முன்னுரை. அதுல எழுதுற நான் வந்து கோயாலம் சுவாமிக்கிட்ட கலட்சேபம் பண்ணேன், சுதப்பிரகாசியோட கலட்சேபம் பண்ணேன். அப்பதான் தெரிஞ்சுன்ன யாக்கியானம்னா இப்படிதான் இருக்கணும், யாக்கியானம் சுதப்பிரகாசிய மாதிரி தான் இருக்கணும்.
வேற வியாக்கியம்லாம் வச்சுட்டே உங்க சுதப்பிரகாசிக்கு அப்புறம் தான் எந்த வியாக்கியங்களா இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கணும்னு நான் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்ட்டோம். இது அதே நான் மீனா சுவாசம் அதெல்லாம் பார்த்தது இல்லை, அந்த யார் பூமிக்கு பாப்பா என்ன சார் சுவாமி அதை பார்த்துட்டு அது எனக்கு காமிச்சு இந்த மாதிரி பாரு சுமர் சுவாமி என்ன அழகாக எழுதிருக்காரு பாரு அப்படின்னு என்ன சார் சுவாமி காமிச்சு நடக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் முன்னாடி. அந்த மாதிரி சுதப்பிரகாசி சிந்த கிரந்தம் அவர் சுதப்பிரகாசிகையிலையும் சுத பிரதீபிகையிலையும் சுதப்பிரகாசிக்க ரொம்ப விப்புலம் விசதமா இருக்கும், அதே சுத பிரதீபிகருக்கே அது சங்கிரகமா இருக்கும் அர்த்தம். இந்த ரெண்டுத்திலையும் அவர் என்ன சொல்லிட்டு அப்படின்னா வியாபாரியை ஞாசி தப்பிஹி ரெண்டு வாட்டி சொல்லிட்டே அவர் விஹின ரெண்டு வாட்டி அதுவும் எப்படி தெரியுமா சொன்னார் சுருதமிதி நான் கேட்டேன் கேட்டேன் கற்றலை கேட்டல் நன்று கேட்டேன் யார்கிட்ட எங்க ஆச்சாரியத்தை நான் கேட்டேன் அந்த கேட்டதை ரெண்டு வாட்டி நான் ரெண்டு வாட்டி கேட்டிருக்கேன் என்ன ரெண்டு வாட்டி சொல்லிருக்கேன் கேட்டதை ரெண்டு வாட்டி எழுதியிருக்கேன் சுத பிரகாசிகளையும் சுத பிரதீபிகளையும் அதனால வியாபாரியையும் ஞாசி ஆச்சாரியர் சொன்ன அதை காதல வாங்கிட்டார் அதை இந்த கிரந்தத்துல ஸ்தாபிச்சுட்டார் இதான் ஞாசி வியாபாரியின் ஞாசி அது திரிஹி சுருதமிதி நான் காதால கேட்டேன் ஆச்சாரியர்கிட்ட அதை நான் இங்க எடுத்துன்றேன் அப்படின்னு சாச்சியறது. இது மட்டுமா விசதம் விஷ்ணு சித்தைஹி விவவ்ரே சடர்த்த சம்ஷேபம்னு ஒரு கிரந்தம் அந்த பேரெல்லாம் இருக்குது புத்தகம் கிடைக்கல ஏன்னா எல்லாம் லுப்தம் என்ன பண்ணிட்டாருன்னா தேசிகம் சாதிச்ச கிரந்தங்களே நமக்கு போகும் அடுத்து அதனால சுதப்பிரகாசிக்கும் போயிருக்கோம் சுவாமி தேசியம் ரட்சித்தார் சுதப்பிரகாசிகா பூமோ ஏனாதோ பரிரக்ஷிதா பிரவர்த்திதா ஜபாத்ரேயுடைய தஸ்மையும் சிரேஷ்டாதி மங்களம்னு மங்களம் சொல்றோம் சுதப்பிரகாசிக்கு இந்த பூமியினை பிரதேசத்துக்கு காப்பாற்றி கொடுத்தல சுவாமி தேசியம் அதே மாதிரியாக நிறைய வாட்டி சொன்னார். அது எதுக்கு சொல்றோம்னாக்கா ஒரு பெரிய ஆச்சாரியர் தேசியம் துவேஷிக்கிற ஆச்சாரியர் தேசியங்கள் சுதப்பிரகாசியே தெரியாது அதனாலதான் தத்துவ செய்கை பண்ண ஆரம்பிச்சார் சுதப்பிரகாசியை பார்த்த உடனே தத்துவ செய்கையை நிறுத்திட்டார் அப்படின்னு எழுதியிருக்கார். அதுக்கு என்எஸ்ஆர் சுவாமி எனக்கு காமிச்சிருக்கார் தத்துவ செய்கையிலேயே சுதப்பிரகாசிகாரம் சொல்றேன் அதிகாரம் சாராதுல ரெண்டு வாட்டி சொல்றேன் பாரு ரெண்டு வாட்டி நான் சுதப்பிரகாசியை பார்த்திருக்கேன் சுதப்பிரகாசியை பார்த்தேன் சுத பிரதீபிகையை நான் பார்த்தேன்னு சுவாமி சாய்க்க ஆக சுதப்பிரகாசியை தெரியாம இருக்குமா அதனால இதை வந்து அப்படி ரட்சித்தேறவர் அதனால சுதப்பிரகாசியை கிடைச்சிருத்தோம். பிற்காலத்துல சுவாமி என்ன பண்ணார்னாக்கா நீதி ஆச்சாரியால் எழுதிய கிரந்தங்கள் எல்லாம் எல்லாத்தையும் கோடீகரிக்கிறார் இந்த கிரந்தத்துல எப்படி இருக்கு அந்த கிரந்தத்துல அப்படி இருக்கு அந்த ஆச்சாரியர் அவ்வாறு சாதித்தார் இந்த ஆச்சாரியர் இவ்வாறு கூறுகிறார் எல்லாத்துக்கும் விரோதம் வருதா விரோதம் இல்லைன்னாக்கா சேர்ந்து வருதா விரோதம் வந்துருச்சுன்னா எப்படி அதை சமன்மையப்படுத்துறது அத்தனையும் காமிச்சு கொடுக்கிறார். அதனால நமக்கு கிரந்த பேர் தெரியறது இந்த விஷ்ணு சித்தன்றவர் அவர் சொல்றார் குமார வரதேசியன் இவர் வந்து ஷடவரச கோத்திரத்தில் அவதரித்தவர் இவர் வந்து விஷ்ணு மூணு விஷ்ணு சித்தாள் இருக்கா மூணு விஷ்ணு சித்தாள் நமக்கு எல்லாம் தெரியும் சம்பிரதாயத்தில் மூணு விஷ்ணு சித்தாள்னாக்கா முதல் விஷ்ணு சித்தர் யாரு அப்படின்னா பெரியாழ்வார் அவருக்கு விஷ்ணு சித்தன் தான் திருநாமம் அது அவர் வந்து கல்பசூத்திரத்தை அனுகிரகிச்சவர் கல்பசூத்திர வியாக்கியாதானே அவருக்கு பேரு சுவாமி தேசியம் திரசாரத்துல கல்பசூத்திர வியாக்கியாதாக்களான பெரியாழ்வாரோட செய்தாலும் சாய்க்கிறார் சுவாமி அதனால அவருக்கு ஒரு விஷ்ணு சித்தன் பேரு. இன்னொரு விஷ்ணு சித்தர் யார் அப்படின்னாக்கா எங்களாழ்வான் அதாவது நடாதிருமாளுக்கு ஆச்சாரியர் அந்த விஷ்ணு சித்தர் சாய்ச்சிருக்கிறது ஸ்பஷ்டமா அவர் வந்து எங்களாழ்வான் அவர் வந்து இந்த விஷயத்தை சாய்க்கல அதனால அவரை சொல்லல இந்த இப்ப சொல்ற விஷ்ணு சித்தன்றவர் ஷடர்த்த சம்ஷேபம்னு ஒரு கிரந்தத்தை பண்ணினவர் அவர் அந்த கிரந்தத்துல சாய்ச்சிருக்கேனும் சதசூத்திரி இருக்கே நாலு சூத்திரங்களும் அவைகள் விஷ்ணு சித்தேகி விவவரே விசதம் விசதம் விவவரே விசதம்னாக்க நல்ல தெளிவாக விவவரே வர்ணிக்கப்பட்டது அவரால் அழகா விவரணம் பண்ணப்பட்டது விஷ்ணு சித்தரால அப்படின்னுட்டோம். இப்படி சேனேஸ்வராச்சாரியர் பகவர்த்திங்கிறதா இருக்கக்கூடிய பரதநாராயண பட்டாரகர் அதுக்கப்புறம் வியாசாரியர் வியாசாரியர்னாக்க சுதர்சன சூரியன் அவருக்கு பேர் அதன் வியாசாரியர்னுட்டு ரங்கநாதன் கொடுத்தான் விருது அதனால அவருக்கு வியாசாரியர் அப்படின்னு அவருக்கு பேர் வந்துருச்சு. அடிக்கடி உபநிஷத் பாஷ்யக்கார சுதர்ண சூர்விகி சுதப்பிரகாசிகாயாம் சுதப்பிரகாசிகாச்சாரி அப்படின்லாம் சொல்ல மாட்டார் வியாசாரிகி வியாசாரிகின்னு சொல்லுவார் அவர் உபநிஷத் பாஷ்யக்கார அதுக்கு மூலம் சுவாமி தேசியம் சாதிச்சுட்டார் வியாசாரியை ஞாசி அதனால சுதப்பிரகாசிகாச்சார் சொன்னது சூரிகள் அதே மாதிரி இந்த ஷடர்த்த சம்ஷேபத்தை அனுகிரகித்த விஷ்ணு சித்தர் இருக்கே அவர் சாய்ச்சி விஷயம் இப்படி
நாலு மகான்கள், இவா நாலு மகான்களும் கிரமமா வரா. இந்த நாலு மகான்கள் சாதித்தது சதுசூத்ரி நாலு நாலு சூத்திரங்களுமே சாஸ்திர ஆரம்ப சமர்த்தன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா சுவாமி இப்ப சாய்க்கிறார் பாருங்கோ. அவர் என்ன சொன்னார், சுபப்பிரகாசிகாச்சாரியார் சூரவர்கள், நான் ஆச்சாரியர்கிட்ட கேட்டேன், கேட்டதை நான் பிரகாசப்படுத்தினேன்னு அவர் சொன்னார். அது சாதிச்சார். தன்னை பத்தி இப்ப சொல்றார் சுவாமி, அஸ்திரபூஷம் சேஷகல்பா அகமபி எதிதம் வாதி ஹம்சா அம்புவாக. அஸ்ரௌஷம் நான் கூட கேட்டேன், அகமபி நான் கூட கேட்டேன், யாருக்கிட்ட அகமபி எதிதம் எதனா இந்த இப்ப சொன்னமே இந்த நாலு ஆச்சாரியார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அத எங்க ஆச்சாரியரான அப்புள்ளார் அவருக்கு யாரு என்ன சேஷகல்பா அதிசேஷ அவதாரமா. ஏன்ன எம்பெருமானாரும் அப்புள்ளாரும் ஒரே மாசம் ஒரே நட்சத்திரத்துல அவதரிச்சவா. சித்திரத்து திருவாதிர தான் எம்பெருமானார் அவதரிச்ச நட்சத்திரம் இல்லையா, அதே நாள்ல அப்புள்ளாரும் அவதரிச்சார். அதனால அவர் எப்படி ஆதிசேஷ அவதாரம் சொல்றோமோனாமோ எம்பெருமானார, அது மாதிரி எங்க ஆச்சாரியரான அப்பிள்ளார் இருக்கிற வாதி ஹம்சாம்புவார் அவர் இந்த மாதிரி தான், அவரும் சேஷகல்பர் அஸ்ரௌஷம் சேஷகல்பார் அகமபி எதிதம். இப்ப சொன்னேன் இது அத்தனையும் நான் கூட கேட்டேன், எப்படிப்பட்ட வரவர் சேஷகல்பார் வாதி ஹம்சாம்புவாத், வாதி ஹம்சங்கள்லாம் இருக்கே அந்த ஹம்சங்களுக்கெல்லாம் அம்புவாகிறான் இவர். அம்புவாகரன்னு என்ன அர்த்தம், அம்புன்னா ஜலம், அந்த ஜலத்தை வகிக்கிறது மேகம். மேகம் எப்படி ஜலத்தை நமக்கெல்லாம் தேவையானவர்கள்லாம் ஜலத்தை கொட்டுறதோ மேகம், அந்த மாதிரி இந்த ஆச்சாரியர் என்ன பண்றாருனாக்கா வாதிகள்லாம் இருக்காளே அவளுக்கெல்லாம் மேகம் மாதிரி இருக்கேனாம். அவ்வாதிகளுக்கு என்ன வேணும், கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும், எத்தை கேட்டாலும் பதில் பாய்ச்சாகணும், எல்லாத்துக்கும் வாதம் பண்ணும், சமாதானம் சொல்லணும். அதே மாதிரி அபூர்வ விஷயங்களை கொட்டின முடியோ அத்தனையும் இவர் கொட்டுவார். எப்படி நமக்கு தீர்த்த ஒண்ணு மேகமானது வருஷிக்கிறதோ அந்த மாதிரி இவர் வருஷிப்பார். அதனால வாதி எம்சாம்புவாகர் அப்படின்ட்டு அவருக்கு திருநாமம். நான் சேஷகல்பராக ஆதிசேஷனுடைய அவதாரமா இருக்கக்கூடிய அப்பிள்ளாரான வாதி எம்சாம்புவாகர் ஆத்திரேயர் ராமானுஜாச்சாரியர்னு இவருக்கு திருநாமம். அந்த ஆச்சாரியர்கிட்டேருந்து நான் கேட்டேன் அஸ்ரௌஷம், எதை கேட்டேன்னா சதுசூத்திரி நாளுமே சாஸ்திராரம்ப சமர்த்தன அர்த்தம் இருக்குன்னு கேட்டேன். அதனால அத்தா நிர்தாரியதே அதா, அதனால அத்தா நிச்சயன நிர்தாரியதே, நான் வந்து அடிச்சு சொல்றேன், அடிச்சு சொல்லப்படுறது என்னால நிர்தாரியதே என்ன சதுரதிகரணி, இந்த நாலு சூத்திரங்களும் பிரம்ம சிந்த உத்தியமார்த்தா, பிரம்ம சிந்தோத்தியமார்த்தா, பிரம்ம சிந்தை பிரம்ம விசாரம், அந்த சாஸ்திரம் இருக்கே பிரம்ம விசார சாஸ்திரம், அதுக்கு உத்தியமார்த்தா ஆரம்பனார்த்தா ஆரம்பம் பண்றதுக்கோசரம் இந்த நாலு சூத்திரங்களும் இருக்கிறது. சுவாமி தேசியனுடைய அந்த நடையை பாருங்கோ, நம்ம பேரை திணிக்கல, அவர் தன்னுடைய கருத்தை அவர் திணிக்கல. நான் வந்து என்னுடைய கருத்துன்னு நான் சொல்லவே இல்லை, ஆச்சாரியால்னா சொன்னபடிதான் போனோம். அப்ப சொன்ன மொழியோ மகாஜனோ எனக்கு கஷ்டப்பந்தாக, ஒரு மகாபுருஷர் எந்த வழியில போறாலும் அந்த வழிதான் நாம போனோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, சொன்ன மொழியோ அந்த மாதிரியாக ஆச்சாரியால்லாம் சொன்ன வழியில போலாம். ஏன்னா இது ஓரான் வழி அந்த சம்பிரதாயம், இத்தனை ஆச்சாரியர்கள் ஒருமுகமா சொல்லச்சே சம்பாத ஞானம் ஒருமுகமாக சொல்றாய்வா, அப்படி சொல்லச்சே இதை விட்டுட்டு நாம ஒரு சூத்திரம் மாத்திரமே சாஸ்திர ஆரம்ப சமர்த்தனம், மீதி எல்லாமே சாஸ்திரத்தோடு சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றத ஏத்துக்க கூடாது. இதுதான் கிரமம். இந்த பத்ததியில நம்ம இந்த வேதாந்த கிரந்தத்தை போகணும். ஆகவே சாஸ்திராரம்ப சமர்த்தனத்துக்கோ இருக்கக்கூடியதுதான் நாலு சூத்திரங்கள், எல்லா ஆச்சாரியார்களும் அதே வழியை பின்பற்றுகிறார்கள். அததான் மூணு சூத்திரத்துல சுவாமி இந்த நாலு நாலு ஸ்லோகங்கள் நான் சொல்லிட்டேன், அடுத்த ஸ்லோகத்தின் அப்படியே சாய்க்க போறார், அது நாளைக்கு பார்க்கலாம். எத்தேனேஸ்வரார்யரகணி பகுல பர்த்திங்கரங்கி வியாசாரியம் விஷ்ணு சித்தைவிரே அஸ்ரௌஷம் சேஷகல்பா அகமபி எதிதம் வாதிஹம் சாம்புவாத் அத்தா நிர்தார்யதே தஹ சதுரதிகரணி பிரம்ம சிந்தோத்யமார்த்தா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.